أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றோம். என் பெருமானார் நபி முஹம்மதின் முஸ்தஃபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியின் சலபாத்தும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஒரு சிறிய ஒரு உரையை துவங்குகின்றோம். அன்புள்ளம் கொண்ட அருமை பெரியவர்களே, தோழர்களே, எனது அருமை தாய்மார்களே, நமது பெருமானார் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களில் உயிர் தோழர்களில் ஒருவரான சல்மான் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி சிறப்பாக சொல்லி நிறைவுபடுத்தலாம் என்று ஆரம்பிக்கிருக்கின்றோம். ஆகையினால பெரியார்களும் தோழர்களும் தாய்மார்களும், இந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு வாழ்க்கை, அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்விதம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் தன்னை எவ்வாறு அர்ப்பணித்திருக்கின்றார்கள், இஸ்லாம் மார்க்கத்தில் இணைவதற்கு முன்பதாக அவர்கள் எவ்வளவு பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்து நிறைந்த அந்த சஹாபியினுடைய ஒரு வரலாற்றினை பற்றி சிறப்பாக சொல்லலாம் என்பதாக ஆரம்பிக்கின்றோம். ஆகையினால அனைவர்களும் இருந்து கேட்குமாறு வேண்டிக் கொண்டு துவங்குகின்றோம். ஆதி பெரிய நாயன் கிருபை மகால் ஆண்டோர் முஹம்மது நபி பரக்கத்தினால் நாயகத்தின் தோழர்களில் நல்லதொரு சஹாபியாரின் நமது அருமநாயகர் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தில் அல்லாஹுவால் அருளப்பெற்ற வேத வாக்கியத்தை மக்கள் மத்தியிலே அவர்கள் போதித்து இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு எத்தனையோ பலவிதமான இன்னல்களும் இடையூறுகளும் பலவிதமாவுடைய தொல்லைகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காலத்தில் அவர்கள் அவ்வாறு மக்காவிலே இஸ்லாத்தை நிறைவேற்றி கொண்டு வர வேண்டிய நேரத்தில் ஈரான் என்று சொல்லக்கூடிய நாட்டிலே, அதிலேயும் குறிப்பாக ஹஸ்பியன் கடலுக்கும் பாரசீக வளைகுடா கடலுக்கும் மத்தியிலே தெஹ்ரான் பட்டினம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டில் நின்றும் 300 மைலுக்கு அப்புறமாக ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு சிற்றூரிலே பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியார் அவர்களின் அருமை மகனாக பிறந்தார்கள். அவருடைய பெயர் மாபா. அதாவது சல்மான் ஃபாரிசி அவர்கள் நாயகத்திடத்திற்கு வந்து ஈமான் கொண்டு இஸ்லாமாவதற்கு முன்பதாக அவர்களுக்கு அவர்களுடைய தாய் தந்தையர்கள் இட்ட பெயர் மாபா. அந்த மாபா என்று சொல்லக்கூடிய பிள்ளையின் மீது அந்த பூசக்ஜான் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியாரும் இன்னும் அவங்களுடைய மனைவியாரும், அதாவது மாபா என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய தாய் தந்தையர்கள் 2 பேர்களும் அந்த ஜி என்று சொல்லக்கூடிய சிறிய நாட்டிலே தன்னுடைய பிள்ளையின் மீது 2 பேர்களும் எவ்வாறு அன்பு வைத்திருந்தார்களேயானால், எந்த விதமாக அவர்கள் பிரியம் வைத்திருந்தார்களேயானால், உடலும் உயிருமாக வளர்த்து வந்தார். கண்ணும் இமையும் போன்று பாதுகாத்தார்.
அருமையான மகனாரையும் அவர்கள் அன்புடனே வளர்த்து வந்தார்கள். நாளொரு வண்ணமுமாய் பொழுதொரு மெனியுமாய் பெற்றதொரு மகனாரையும் அவர்கள் பிரியத்துடன் வளர்ந்து வந்தார். தாய் தந்த இரண்டு பேர்களும் அந்த மகன் மீது உயிரியே வைத்திருந்தார்கள், அன்பை வைத்திருந்தார்கள், பாசத்தை வைத்திருந்தார்கள். ஆகவே அதுபோன்று இரண்டு பேர்களும் கண்ணை இமை எப்படி பாதுகாக்கின்றதோ அதுபோன்று உடலுக்கு உயிர் எவ்வாறு அதாவது இருக்கின்ற அதுபோல தன்னுடைய பிள்ளையின் மீது இரண்டு பேர்களும் உயிரியே வைத்து பாதுகாத்து வளர்த்து வருகின்றார்கள். அவ்வாறு நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியுமாய் பிள்ளை வளர்ந்தது. அப்படி வளர்ந்து வர வேண்டிய காலத்தில் அவங்களுடைய நாட்டிலே அதாவது நெருப்பு நெருப்பை வைத்து வணங்கி வணங்கி வரக்கூடிய ஒரு கூட்டம், அணையாத நெருப்பு, எப்பொழுதும் நெருப்பையே வைத்து எரிந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் அவர்கள் தெய்வம் என்பதாக, அதைத்தான் அவர்களுடைய ஆண்டவன் என்பதாக, கடவுள் என்பதாக நம்பிக்கை கொண்டு அந்த மக்கள் நெருப்பை வணங்கி வந்தார்கள். அப்படி நெருப்பை வணங்கி அந்த கூட்டத்தார்களுக்கு மஜூசி என்பதாக ஒரு பெயர் உண்டு. அதாவது யூதர்கள், மஜூசிகள், இன்னும் யகூதிகள், நசாராக்கள், இது போன்ற கூட்டத்தில் நெருப்பை வணங்கக்கூடிய கூட்டம்தான் இந்த மஜூசி என்று சொல்லக்கூடிய கூட்டம். அதிலே இந்த பெரியார் அவர்களுடைய அதாவது பூசஜான் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சல்மான் பாரிசியினுடைய தகப்பனார் பூசஜன் என்று சொல்லக்கூடியவர், அவர்கள் அந்த மத பக்தியில் அவர்களுடைய வேதத்தில் ரொம்ப அதாவது ஒழுக்கமுடையவராகவும் அதன் மீது ரொம்ப பற்றுடையவராகவும் இருந்ததினால அதே போன்று அந்த பிள்ளையும் சிறு வயதில் நின்று அந்த பிள்ளை வளர வளர தாய் தந்தையர்கள் எவ்வாறு அவர்கள் தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய மார்க்கத்தையும் பேணி காக்கின்றார்களோ அதுபோன்று அந்த பிள்ளையும் அதாவது மாபா என்று சொல்லக்கூடிய நம்முடைய சல்மான் பாரிசி அவர்களுக்கு முன்பதாக இட்ட பெயர் மாபா. அந்த மாபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறு வயதில் நின்றும் அதுபோன்று தன்னுடைய மாதா பிதாக்களை எவ்வாறு வணங்கி வருகின்றார்களோ அதுபோன்று அவர்களும் நெருப்பியை வணங்கினார்கள். மத பக்தியோடும் உள்ள அச்சத்தோடும் இன்னும் சதா எந்த நேரமும் அவங்களுடைய மத அனுஷ்டானங்களையும் அவங்களுடைய மத வணக்கங்களையும் வழிபாடுகளையும் ரொம்ப நெறியாக செய்து வந்தார் இந்த சல்மான் பாரிசி. அதனால அந்த நாட்டை சார்ந்தவர்கள் எல்லாம் அவர்களை ரொம்ப மத பக்தியுடையவர், ரொம்ப ஒழுக்கமுடையவர் என்று கூட அவர்களை போற்றி புகழ்வார்களாம். இப்படி நாளும் வளர்கின்றது, வயதும் வளர்கின்றது, சல்மான் பாரிசிக்கு அறிவும் வளர்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த மாதா பிதாக்கள் சதா எந்த நேரமும் தன்னுடைய மகன் தன்னுடைய இடமே இருக்க வேண்டும், ஒரு நிமிஷம் கூட அவங்களை விட்டு பிரிந்திருக்க இருப்பதற்கு அவங்களுடைய மனம் பொருந்தாது. வெளியே போக விடமாட்டார்கள், எங்கு சென்றாலும் அதே நிமிஷம் தன்னுடைய மகனை போய் பார்த்து அழைத்து கொண்டு வந்து விடுவார்கள். எங்க இருந்தாலும் எங்கு போனாலும் மகனுடைய எண்ணமாக மகனுடைய நினைப்பாக இருப்பார்களாம் அந்த தாய் தந்தர்கள் இருவர்களும். அதிலையும் குறிப்பாக அந்த தகப்பனார் தன்னுடைய மகன் சற்று நேரம் கூட தன்னை விட்டு பிரிவதற்கு அவருடைய மனம் பொருந்தார். அப்படி எந்த நேரமும் மகன் மீது ரொம்ப ஆவலாக, மகன் மீது ரொம்ப பிரியமாக வைத்து அவர்கள் பாதுகாத்து வர வேண்டிய நாளையில் ஒரு நாள் அன்று சல்மான் பாரிசியினுடைய தந்தை அவர்கள் வீடு கட்டுவதற்காக வேண்டி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளை அங்கு போகின்றார்கள், சல்மான் பாரிசி அங்கே போகின்றார்கள். போன உடனே அப்ப தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகின்றார், அன்பு மகனே, அருமை மகனே, நான் வீடு கட்டக்கூடிய பணியாக வீடு கட்டக்கூடிய வேலையாக நான் இருப்பதினால் நீ நம்முடைய வயல் வயக்காடுகளுக்கு சென்று காடுகரைகளை போய் பார்த்து
நம்முடைய இடம் பொருள்களை எல்லாம் போய் பார்த்துவிட்டு உடனடியாக நீ திரும்பி வர வேண்டும் என்று தன்னுடைய மகனை பார்த்து தந்தை சொல்லுகின்றார். கண்ணான கண்மகனே, என் மகனே, கல்பு குகந்த தொரி திருமகனே, நம்மளுடைய காடுகரை அனைத்தையும் நீ சென்றுமே பார்த்து வர வேண்டுமே என்றார். மகனுக்கு உத்தரவிடுகின்றார், மகனே, நீ நம்முடைய காடுகளை வயல் வயக்காடுகளை போய் பார்த்துவிட்டு அவசரமாக திரும்பி வந்துவிட வேணும். வேறு எங்கும் போகக்கூடாது. யாரிடத்திலையும் நீ போய் நின்று சுணங்கிவிடக்கூடாது. அப்படி நீ காண அதாவது போய் உடனடியாக திரும்பி வரவில்லை என்று சொன்னால் நான் உன்னை அங்குமிங்கும் தேட வேண்டியது ஏற்படும். உன்னை காணாதபடி என்னுடைய மனம் பொருந்தாது. ஆகையினால் என்னை அவசரமாக சென்று நம்முடைய வயல் வயக்காடு காடுகரைகளை எல்லாம் பார்த்துவிட்டு நீ உடனடியாக திரும்பி வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார் தந்தை. அது கேட்ட அவர்கள் சல்மான் பாரிசி, அதுபோலவே அவங்கள் காடுகரைக்க பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய வழியில, அவர்கள் போகக்கூடிய வழியில அங்கு எப்பேற்கொண்ட ஒரு காரணத்தை காணுகின்றார்களேயானால், மூன்றாவது வேதத்தை சார்ந்த, அதாவது ஈசா நபியினுடைய மார்க்கத்தை சார்ந்த அந்த கூட்டத்தார்கள், அதாவது கோயிலிலே இருந்து அவங்களுடைய வணக்கங்களை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அவர்கள் செய்யக்கூடிய வணக்கத்தையும் அவர்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தையும் அதனுடைய ஒரு நிலையும் தான் பார்த்த சல்மான் பாரிசி அவர்கள் அந்த வேத கோயிலுக்கு மத பாதிரியார்கள் இருந்து ஓதக்கூடிய வணங்கக்கூடிய முறைகளை பார்ப்பதற்காக வேண்டி பள்ளிக்குள் சென்றிடுவார் பலரான சஹாபியாரும். அவர்கள் வணங்குகின்ற வணக்கங்களை நின்று பார்த்தங்க நின்றிடுவார். வேதம் அதும் செய்கின்ற வணக்கம் அதும் பார்த்து நின்ற சஹாபியாரும் மனதில் எண்ணியே நின்றிடுவார். அவ்வாறு சென்ற சஹாபி சல்மான் பாரிசி அந்த மத கோயிலுக்குள் சென்றதும் அவங்கள் செய்யக்கூடிய ஒரு ஆராதனையும் அவங்கள் வணங்கக்கூடிய ஒரு முறையும் அவங்கள் ஓதக்கூடிய அந்த வேதத்தினுடைய தன்மையும் இதை அப்படியே பார்த்தார்கள். அவங்களுடைய மனதில் ரொம்ப ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. நம்முடைய மதத்தை விட, நாம் வணங்குகின்ற வணக்கத்தை விட இவர்கள் செய்யக்கூடிய வணக்கமும் இவங்க செய்யக்கூடிய ஒரு ஆராதனையும் ரொம்ப நன்றாக இருக்கிறது, மேலாக இருக்கிறது என்று அந்த மதத்திலே லயித்து விட்டார் சல்மான் பாரிசி அவர்கள். அப்படி அவர்கள் சாயங்கால நேர வரைக்கும் அந்த இடத்தையே விட்டு அசையாதபடி அவங்களுடைய வணக்க வழிபாடுகளையே பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி நேரம் அந்திப்பொழுதாகிவிட்டது, சாயங்கால நேரமாகிவிட்டது. வந்த அந்த மக்கள் எல்லாம் அவரவர்களுடைய வணக்கங்களை முடித்து விட்டு திரும்பி விட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் சல்மான் பாரிசி பார்த்தார்கள், அந்த மதத்திலே அவங்களுடைய மனம் லயித்த உடனே, அப்போ இந்த மதத்தினுடைய அடிப்படை என்ன, இந்த மதத்தினுடைய உண்மையான தத்துவம் என்ன, இதை பற்றி நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமே என்று அங்கு ஒருவரிடத்திலே ஓடி சென்று கேட்கின்றார். நான் உங்களுடைய மதத்தை விரும்புகின்றேன், உங்களுடைய மதத்தில் சேர என்னுடைய மனம் நாடுகின்றது,
அதே நேரத்தில் உங்களுடைய மார்க்கத்தில் உங்கள் மதத்தில் உண்டான உண்மையான தத்துவங்களை பற்றியும் அதனுடைய வழக்க வழிபாடுகளுடைய முறைகளை பற்றியும் இன்னும் அதாவது பரிசுத்தமான வணக்கத்தினுடைய ஒரு உண்மையை பற்றி நான் யாரிடத்தில் தெரிந்து கொள்வது, இது யாரிடத்தில் சென்றால் நான் அதை ஆழமாக படிப்பது என்று கேட்கின்றார் அந்த பாலராக இருக்கின்ற சல்மான் பாரிசி. உடனே அப்போ அங்க நின்ற ஒருவர் பதில் சொல்லுகின்றார், இதனுடைய உண்மையான ஒரு தன்மையை பற்றி நீ விளங்க வேண்டுமையானால், இதனுடைய ஒரு உண்மையான கருத்தை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டுமையானால், இங்கு நின்றும் நீ சிரியா என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு செல்வாயாக, அங்கு போனால் உனக்கு அதில் உண்டான தெளிவு கிடைக்கும், இந்த மார்க்கத்தில் உண்டான உண்மையான ஒரு நிலைமை உனக்கு கிடைக்கும் என்பதாக அங்கென்று ஒரு குரல் வருகின்றது. அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப திருப்தியாகிவிட்டது. சரி, நிச்சயமாக அதுபோல நாமும் சென்று நாம் நல்ல முறையில் நம்முடைய இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையை தெரிந்து கொள்வோம் என்பதாக ஆயத்தப்படுகின்றார். அதே நேரத்தில் சல்மான் பாரிசினுடைய தந்தை தகப்பனார் புள்ளியைத்தானே காணாதபடி அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர்களையும் ஆட்களையும் தானே விட்டு தேடும்படியாக கட்டளையிட்டார். அப்படி அந்த ஆட்கள் எல்லாம் அங்கும் இங்குமாகத்தான் அலமோதி தேடி வருகின்றார்கள். சல்மான் பாரிசியை தானே காணவில்லை. காணாததுனால அவருடைய மனதில் தான் ரொம்ப பயம் ஏற்பட்டு விட்டது. மகன் எங்கு போனாரோ, என்ன ஆனாரோ தெரியவில்லையே என்று மகனே மகனே என்று மறைவி தவிக்கிடுவார். காட்டுக்கு போன மகன் வீட்டுக்கு வரவில்லையே. இங்குதான் சென்றார்களோ மகன், இங்குதான் போனார்களோ. மகனையும் காணாமலே அவர் மனதி வருந்திடுவார். மனது குதறுகின்றார், மனம் பதறுகின்றார். காட்டுக்கு போன மகன் இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லையே, என்ன ஆனாரோ எங்கு போனாரோ தெரியவில்லையே என்று பதறுகின்றார், துடிக்கின்றார், துகழ்கின்றார். சென்றவர்கள் எல்லாம் வந்து வந்து சொல்லுகின்றார்கள், உங்கள் மகனை எங்கேயும் காணவில்லை என்று. இந்த நிலையில இந்த கோயில், அதாவது வேத கோயில், மூன்றாவது மதத்தை சார்ந்த அந்த கிறிஸ்தானியாக்கள் வணங்கக்கூடிய அந்த கோயிலில் நின்றும் சல்மான் பாரிசி வருகின்றார். கண்டார்கள், உடனே அவர்களை கையோடு பிடித்து கொண்டு வந்து தந்தையிடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்த உடனே அந்த பெரியார் அவர்கள் மகனைத்தான் கண்டன அப்படியே கட்டி பிடித்து ரொம்ப சந்தோஷமாகி, என்னுடைய அன்பு பிரியமுள்ள மகனே, பாசம் உள்ள மகனே, எங்கு போன, என்ன காரணம், நான் உன்னை காட்டுக்கல்லவா போய் பார்த்துட்டு சொன்னேன், நீ எங்கு போனேன்னு சொல்லும் போது அவர் காட்டுக்கும் போகலை, அவர் வீட்டுக்கும் திரும்பி வரல. இந்த நிலையில அந்த கோயிலில் இருந்ததை பற்றி, கோயில் நடந்த வணக்கத்தை பற்றி, அவங்களுடைய வேதத்தை பற்றி தந்தையிடத்திலே சொன்னார். என்னுடைய அருமை தந்தையே, பிதாவே, நான் இது போன்று ஒரு செல்லக்கூடிய வழியில் ஒரு காட்சியை கண்டேன். அதே நேரத்தில் அவங்க செய்கின்ற வணக்கமும் வழிபாடும் அவங்களுடைய மதமும் ஓதுகின்ற வேதமும் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்து விட்டது. அப்படி இருப்பதனால அவங்களுடைய நம்மளுடைய மதத்தை விட, நம்மளுடைய ஒரு வேதத்தை விட, நம்முடைய வணக்கத்தை விட அவங்களுடைய மதமும் வேதமும் மார்க்கமும் ரொம்ப உயர்வாக தெரிகின்றது, அவங்களுடைய வணக்கம் ரொம்ப மேலாக தெரிகிறது என்று பாலராக இருக்கின்ற சல்மான் பாரிசி தகப்பனாரிடத்தில் சொன்னார்கள். அது கேட்ட தந்தை அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அன்புக்குரிய மகனே, அருமை கண்மணியே, இப்பொழுது நாம் வணங்குகின்ற வணக்கமும் நம்மளுடைய வேதமும் நம்மளுடைய மார்க்க வழிபாடுகளும் இதுதான் மேலானது. உலகத்தில் நம்முடைய முன்னோர்களும் மூதாதையர்களும் நாம் எப்படி வணங்கி வருகின்றோமோ இதுபோன்று நம்முடைய மாதாபிதாக்கள் எல்லாம் வணங்கி வந்தார்கள். ஆகவே நம்மளுடைய மார்க்கம்தான் மேலானது, நம்முடைய வணக்க வழிபாடுகள் தான் மேலானது என்று தந்தை சொல்லுகின்ற பொழுது, அது கேட்ட சல்மான் சொல்லுகின்றார், உண்மையிலே என்னுடைய தந்தையவர்களே, அவங்க வணங்கக்கூடிய வணக்கமும் வழிபாடும் தான் நிச்சயமாக மேலானதாக இருக்கின்றது.
அவங்களுடைய வேதமும் அவங்கள் ஓதுகின்ற வணக்க வழிபாடுகளும் தான் எனக்கு மேலாக தெரிகின்றது. ஆகையினால் அதுதான் எனக்கு உண்மையாக தெரிகிறது என்று அந்த சல்மான் பாரிசி தந்தையிடத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் அது கேட்ட சல்மானுடைய தந்தை மனதிலே ரொம்ப கோபம் கொண்டு சொல்லுகின்றார், கண்ணான கண்மகனே என்ற மகனே, கல்பு புகந்ததொரு திருமகனே, நான் சொல்லும் வார்த்தையை தான் மகனின் நயமுடனே கேட்க வேண்டும், அன்பு மகனே. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வது போல தந்தை சொல்லக்கூடிய சொல்லுக்கு வழிபட்டு நடப்பதுதான் ஒரு மகனுடைய கடமை. அப்படி இருக்க நான் சொல்லுகின்றேன், நீ அந்த மதத்தை பற்றி மார்க்கத்தை பற்றி அவங்களுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி நீ மறந்துவிட வேண்டும், நம்முடைய மார்க்கத்தில் நம்முடைய வணக்க வழிபாட்டில் தான் நீ சிறந்திருக்க வேண்டும் என்று கண்டிப்போடு சொன்னார்கள் அந்த தந்தை. அது கேட்டு அந்த மகன் சொல்லுகின்றார், நீங்க என்ன சொன்னாலும் சரி ஏது பேசினாலும் சரி எனக்கு உள்ளம் கவர்ந்து விட்டது, என்னுடைய மனதிலே பதிந்து விட்டது அவங்களுடைய மார்க்கத்தை பற்றி என்று சொல்லும் போது அந்த தந்தை தகப்பனா இருக்கும் அதை விட ஆத்திரமும் அதை விட கோபம் அதிகமாகிவிட்டது. மீண்டும் தன்னுடைய மகனை கண்டிப்பாகவும் இன்னும் கோபத்தோடு சொல்லுகின்றார், மகனே அந்த மார்க்கத்தை மறந்துவிடு, அவங்களுடைய வேதத்தை மறந்துவிடு என்று சொல்லும் போது அது கேட்ட சல்மான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு காலம் மறக்க மாட்டேன், ஒரு காலம் தெரிய மாட்டேன், உள்ளத்தில் பதிந்து விட்ட அந்த வேதத்தை மறக்க மாட்டேன், பதிந்த அந்த மார்க்கத்தை வேதத்தை விட்டு நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லும் போது ரொம்ப ஆத்திரம் வந்து விட்டது. மகனை அடித்தார்கள், துன்புறுத்தினார், இன்னும் மகனுக்கு பலவிதமான கொடுமைகளை செய்தார். எவ்வளவு அவர்கள் மனதிலே ஆத்திரம் அடங்க வேண்டும் அதுபோன்று மகனை அடித்து துன்புறுத்தினார், மகனை வேதனைப்படுத்தினார். எவ்வளவு கொடுமை செஞ்சாலும் அவர் அதை விட்டு மாறவில்லை, மீண்டும் அவருக்கு ஆத்திரம் அதிகமாகிவிட்டது. உடனே தன்னுடைய மகனை நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று அவருடைய காலில் தான் விலங்கிட்டு இன்னும் ஒரு தனியான அறையில் தான் அவர்களை பூட்டி வைத்து பாதுகாப்பான முறையில் தான் என் மகனை வைத்து பாதுகாத்து வந்திடுவார். பாலரான மகனாரையும் சல்மான் என்ற சஹாபியை தந்தை மகனுக்கு எவ்வளவு கொடுமை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமை கொடுத்து மகனை தண்டித்து கண்டித்து தனியான ஒரு இடத்தில் தானே வைத்திருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் சல்மான் அவர்கள் அந்த யகூதிகளிடத்திலே சொன்னார்கள், அதாவது சிரியா நாட்டிலிருந்து வியாபாரிகள் யாரேனும் வந்தால், ஒட்டக வியாபாரிகள் வந்தால் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள். அதுபோன்று சிரியா நாட்டிலிருந்து வியாபார வர்த்தக கூட்டங்கள் அந்த ஊருக்கு வந்து வியாபாரங்களை விற்றுவிட்டு திரும்பக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் சல்மான் அவர்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்ன விதமாக வியாபாரிகள் வந்து திரும்பி சிரியாவுக்கு போகிறார்கள் என்று. இதை சொன்ன உடனே சல்மான்